செய்திகள் தொடர்கின்றன சென்னை வேளச்சேரி மற்றும் கோயம்பேட்டில் நூற்று அறுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய மேம்பாலங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று காலை திறந்து வைத்தார் சென்னை வேளச்சேரியில் தரமணி இணைப்பு சாலை மற்றும் புறவழிச்சாலையை இணைக்கும் இந்த இரண்டடுக்கு மேம்பாலம் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த விஜயநகரம் சந்திப்பில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த பாலம் திறக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் குறைவதுடன் வேளச்சேரியை அடுத்துள்ள பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பயனடைவார்கள் இதனைத் தொடர்ந்து கோயம்பேடு ஜவஹர்லால் நேரு சாலையில் கட்டப்பட்டுள்ள தொள்ளாயிரத்து எண்பது மீட்டர் நீளம் உள்ள மேம்பாலத்தையும் முதலமைச்சர் இன்று திறந்து வைத்தார் இந்த மேம்பாலம் திறக்கப்பட்டுள்ளதால் திருமங்கலத்திலிருந்து வடபழனி வரை செல்லும் வாகன ஓட்டிகளும் அதனையொட்டியுள்ள பகுதி மக்களும் பயனடைவார்கள் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதனிடையே விடுதலை போரில் தமிழகம் என்ற தலைப்பில் புகைப்பட கண்காட்சியை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட தேச தலைவர்களை போற்றி சிறப்பிக்கும் வகையில் விடுதலை போரில் தமிழகம் என்ற புகைப்பட கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது இக்கண்காட்சியில் இந்திய நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட அரும்பெரும் தலைவர்களின் புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன தேச தலைவர்களின் வரலாற்று தொகுப்புகளின் அரிய புகைப்படங்கள் மற்றும் அறியப்படாத தியாகிகளின் புகைப்படங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன இன்று தொடங்கிய இந்த கண்காட்சி வரும் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை நடைபெறுகிறது கப்பலோட்டிய தமிழன் வாபு சிதம்பரனாரின் வாழ்க்கை வரலாறு குறித்த புகைப்படங்கள் அடங்கிய கண்காட்சியை அரசு பேருந்தில் நகரும் புகைப்பட கண்காட்சியாக செய்தி விளம்பரத்துறை ஏற்பாடு செய்துள்ளது இந்த கண்காட்சியையும் முதலமைச்சர் இன்று திறந்து வைத்தார் இக்கண்காட்சிகளை பொதுமக்கள் பார்வையிட அனுமதி இலவசம் என்பதால் மக்கள் பயன்பெறுமாறு செய்தி விளம்பரத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது